Hi friends, welcome to our cooking time channel. இன்னைக்கு நாம ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாத நல்ல மொறுமொறுப்பா ரொம்ப ரொம்ப டேஸ்டியா ஒரு பேக்கரி சுவையில குறிப்பா வளவளன்னு உங்களை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாம நீங்க பார்த்த உடனே புரிஞ்சுகிட்டு உடனே செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் ஒரு அருமையான காராபுந்தியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாம ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 கிராம் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, கூடவே ஒரு 1/2 டீஸ்பூனில் பாதி அளவு சோடா மாவு, இது மூணையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு அந்த மாவை நம்ம கையால் அள்ளி ஊற்றும்போது அது கிட்டத்தட்ட ஒரு இட்லி மாவோட கொஞ்சம் லூஸாக இருக்கணுங்க. நாம் போட போகிற காராபூந்திக்கு இது தாங்க சரியான பக்குவம். இந்த மாவை மட்டும் இதே போல் கரெக்டான கண்டிஷனில் கலந்துட்டிங்கன்னா யார் வேணாலும் ஈஸியாக காராபூந்தியை செஞ்சிடலாங்க. ஓகே, இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணலாங்க. இந்த பூந்தி கரண்டியை வச்சு தாங்க இன்றைக்கி நாம் காராபூந்தி போட போகிறோம். நம்ம வீட்டில் சின்னதாக இருக்கக்கூடிய அந்த அரிகரண்டியை வச்சு கூட காராபூந்தி செய்யலாங்க, ஆனால் கொஞ்சம் டைம் ஆகுங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நாம் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து ஒரு கரண்டி மாவு அள்ளி இப்போ நாம் ஊற்றுற மாதிரி அந்த பூந்தி கரண்டியில் நாம் எடுத்து வச்சுருக்க அந்த மாவை ஊற்றி நல்லா தேய்ச்சி விடலாங்க. பார்த்தீங்களா, நாம் போட்ட காராபூந்தி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வால் மாதிரி எதுவும் நீட்டாமல் நல்ல குட்டி குட்டி பால் ஷேப்பில் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம போட்ட பிறகு நம்ம கரண்டியால் மெல்ல மெல்ல அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இதே போல் அந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய நுரையெல்லாம் அடங்கி லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே அதை நம்ம தூக்கி பார்க்கும்போது டோட்டல் வெயிட்லெஸ்ஸாக இருக்குங்க. இந்த சமயத்தில் நாம் எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. மேலும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் பொறுமையாக ஊற்றி எடுக்கலாங்க. பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. நல்ல முறுமுறுப்பாக குட்டி குட்டி பால் ஷேப்பில் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ நாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாவுமே இதே போல் பொறிச்சு எடுத்த பிறகு ஒரு 50 கிராம் அளவுள்ள பச்சை வேர்க்கடலையை அதே எண்ணெயில் போட்டு நல்லா இதே போல் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு கையளவு கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டு அதே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு பவுலில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியும் வறுத்து வச்சுருக்க அந்த கடலை, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பியூர் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூனில் பாதி அளவு கரம் மசாலா, கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதிர்பார்த்த ஒரு சூப்பரான சுவையான நல்ல மொறுமொறுப்பான பேக்கரிகளில் கிடைக்கக்கூடிய காராபூந்தியை நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப சுலபமாக தயார் பண்ணிட்டேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இதே போல் ஒரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.